போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிருந்தா நீ எங்க போயிருப்ப? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இன்னைக்கு நீ எங்க போன? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கதான் வெற்றி, நீ தோத்துட்ட. கடைசியில நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போயிருக்க? அப்புறம் எப்படி நான் உனக்கு கேஸ் கொடுப்பேன்? ஏய், ஊர் உலகத்துல இல்லாத ஃப்ராட் தானே இதெல்லாம். பாரு, இப்ப மட்டும் நீ எனக்கு கிஸ் குடுக்கல. என்னடா என்ன பண்ணுவ? நான் குடுப்பண்டி. எனக்கு அடிதடி போயிருக்க. அதுலயும் எங்க அம்மா வேற நீ காப்பாத்தி இருக்க. அம்மா, நீ என்ன கிஸ் பண்ணலனாலும் அந்த சந்தோஷத்துல நான் உன்னை கிஸ் பண்ணுவண்டி. சார், எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் கேக்குறது உன் காதல விழுதா இல்லையா வெற்றி? அம்மா, என்ன கேள்விமா அது? நம்ம வீட்டுக்கு வராம? ஓ, நம்ம வீடுங்கிற நினைப்பெல்லாம் உனக்கு இருக்கா வெற்றி? நான் கூட நினைச்சேன் எங்க நீ மொத்தமா உன் மாமியார் வீட்லயே செட்டில் ஆயிட்டியோன்னு. ஆமா வெற்றி, நான் தான் உன் அம்மானு உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? கங்கனாயகி, என்னம்மா வந்ததும் வராததுமா நம்ம பிள்ளைகிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? நேத்து மட்டும் எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா அப்ப புரிஞ்சிருக்கும் உங்க எல்லாருக்கும். அம்மா, அதான் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையில? எப்படிடா வெற்றி, நான் அவ்வளவு சொல்லியும் உன்னால அங்க வராம இருக்க முடிஞ்சது? டேய், ஊரெல்லாம் போய் ஏன் புள்ள ஏன் புள்ளன்னு நெஞ்ச நிமித்துட்டு நின்னடா. ஆனா இப்படி எவ்வளவு ஒருத்தி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டிய வெற்றி. அதை வந்து காப்பாத்திட்டாலம்மா, அப்புறம் என்னம்மா? இவ காப்பாத்துறதும் நீ காப்பாத்துறதும் ஒன்னா வெற்றி? நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டியடா. இல்லடா, நீ என்ன ரொம்ப நோக அடிச்சிட்ட. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் நிஜமாவே இல்லம்மா. அப்படிதான்டா, அப்படிதான். கடைசியில என்ன எதிர்த்து அந்த மீனாட்சி சொன்ன மாதிரியே என்ன உன் முன்னாடி தோக்கடிச்சிட்டல்ல வெற்றி. ஒன்னு தெரியுமா, இப்ப வரைக்கும் இப்படி பண்ணது என் புள்ள வெற்றி தானு என்னால ஏத்துக்கவே முடியலடா. நேத்து மட்டும் ஒருவேளை எனக்கு ஏதாவது நான் இருந்ததுன்னா உன்னால தாங்க முடியுமா வெற்றி? சொல்ல வெற்றி, உன்னால தாங்க முடியுமா? முடியாது. அப்புறம் எதுக்குடா அங்க வரல? அம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியுமா. நான் உங்க கூடவே இருந்து வளர்ந்தவம்மா, உங்க தைரியத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் வெற்றி, என்ன காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஆனா நீ அங்க வந்து என்ன காப்பாத்திருக்கணும்ல, அதனே எனக்கு பெருமை. ஆனா இவ வந்து காப்பாத்துனா யாராவது ஒரு நாலு பேர்கிட்ட போய் என்னால இத சொல்ல முடியுமா? அந்த
அந்த காந்தார எங்களை கொல்ல வந்தா என் மருமக தான் வந்து என்ன காப்பாத்தனா அப்படின்னு சொல்ல முடியுமா? அத்த, மகன் காப்பாத்தனா என்ன, மருமக காப்பாத்தனா என்ன? நீ இப்படிதான்டி பேசுவ, நீ இப்படிதான் பேசுவ, என்ன நீ ஜெயிச்சவல்ல? என் பிள்ளைய எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டோங்கிற தைரியத்துல நீ தலை நிமிந்து பேசுற. ஆனா இந்த ரங்கநாயகி இன்னைக்கு நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ உங்க அம்மாவும் தானே? ஏண்டி ஏண்டி நியாயமா இருந்த ஒரு புள்ள மனச கெடுத்து இப்படி அடிதடிக்கு போகாம வச்சிருக்க? என்னத்த நீங்க அடிதடிக்கு போகாதன்னு சொல்றது ஒரு தப்பா? ஏய் சும்மா ஒளராத, அடிதடினா உனக்கு என்னன்னு தெரியுமா? இப்ப பம்பிழுக்க வந்தாலே காந்தாரா, அவ பண்ணதுக்கு பேர் தான் அடிதடி. நீ சொல்லுடி பாப்பு, என்னைக்காவது வெற்றி யாருக்கிட்டயாவது போய் அவனா வம்பிழுத்து பாத்திருக்கியா? வெற்றி கொடுத்ததெல்லாம் பதிலடி, அதுக்கு பேரு வீரம். வீரத்துக்கும் அடிதடிக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாம சும்மா எல்லாத்தையும் அடிதடி அடிதடின்னு சொல்லி சொல்லி தாண்டி ஊர்ல இருக்கிற பாதி பேரை இப்படி முட்டாளாக்கி உட்கார வச்சிருக்கீங்க. அதனாலதாண்டி நாட்டுல யாருமே இப்ப பாதுகாப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருடி, அதுக்காக நான் என் பிள்ளைய அப்படி வளர்க்க விரும்பல. யாராச்சும் தப்பு பண்ணா தட்டி கேக்குற பிள்ளையா தாண்டி ஏன் புள்ள இருக்கணும்? சட்டத்தை கையில எடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது. அத நீங்க வீரம்னு சொல்லி உங்க பையனை கொம்பு சீவி விட்டுறாதீங்க. சக்தி சொல்றதும் ஒரு விதத்துல நியாயம் தானம்மா? இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? டேய் போடா, நீ மொத்தமா மாறிட்டடா. தோ நிக்கிறாள் உன் பொண்டாட்டி, அவ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க வெற்றி போ. என்ன சக்தி, அத்தைய காப்பாத்திட்டாலே எங்க அத்தை சக்தியை காப்பாத்தி ஏத்துக்குவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. இன்னும் சக்தி மேல ரொம்ப கோவமா தான் இருக்காங்க. இது போதும். வெற்றிங்க பாரு, இதெல்லாம் மனசுல வச்சுக்காதரா. அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா, அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஆமாண்ணா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குண்ணா. சக்தி சொல்றது சரிதான், அம்மாவும் இதெல்லாம் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அவ்வளவுதான், நீ மேல போன. வெற்றி சக்திமா கூட்டு போ. ஆனா இப்படி எவ்வளவு ஒருத்தி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டிய வெற்றி. நிக்கிறாள் உன் பொண்டாட்டி, அவ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க வெற்றி. நீ சொல்லும் போது நீ சொல்றது சரின்னு தோணுது, அம்மா பேசும்போது அவங்க சொல்றது சரின்னு தோணுது. அதாண்டி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்குதான் சொன்னேன், எது நியாயம்னு யோசி. வெற்றி, நான் சீரியஸா சொல்றேன், நீ பண்ணதுதான் சரி. இதே மாதிரி நீ அடிதடிக்கு போகாம இருடா, அதுதான் சரியா இருக்கும். பிளீஸ்டா, தயவு செஞ்சு நீ மாறிடாத. வாய் திறந்து ஏதாவது சொல்லுடா. நான் என்ன பேச, அம்மா அவ பொண்டாட்டேன்னு வந்தா நான் என்ன பதில் சொல்றது? சரி போ, ரொம்ப சோகமா இருக்கியே. பின்ன ஹோல் பண்ணலான்னு நினைச்சேன். சரி விடு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இரு 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 உட்காரு. அம்மா இப்ப என்ன சொன்ன? இல்ல
உன் மூட மாத்த உன்னை கிஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நீ எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்க. அப்புறம் எதுக்குடா இந்த கிஸ் எல்லாம்? வேண்டாம் விடு. ஏய் ஏய் இருடி, என்ன சொன்ன? கிஸ்ஸா? ஏய் இங்கே பாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னடா இப்படி சிரிக்கிற? நான் சந்தோஷமாக இருக்கேன்ல, அதான். சரி, நீ சந்தோஷமாக இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆ, அதுக்கு என்ன இப்போ? ஏய் இப்போதான் நீ சொன்னேன் சந்தோஷமாக இருந்தால் கிஸ் கொடுப்பேன்னு சொன்னீங்க. நான் சொன்னதுக்கு அதுவா மீனிங்க? ஏய் வேணாண்டி, அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். இரு இரு, நான் சொல்ல வந்தது என்னென்னா, இப்படியே அடிதடிக்கி போகாம நல்லபடியா ஒரு வருஷம் இருந்தா நீ திரும்பிட்டேன்னு எனக்கு தோணுச்சுன்னா, ஒரு வருஷம் கழிச்சு நானே உனக்கு கிஸ் தருவேன்னு சொல்ல வந்தேன். சும்மா இருந்தவன கூப்பிட்டு உசுப்பேத்தி விட்டு இப்ப என்னடானா, நான் திரும்பிட்டேனான்னு பார்த்து அது எப்படி ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது 365 நாள் கழிச்சு மேடம் எனக்கு ஒரு சின்ன கிஸ் கொடுப்பாங்க இல்ல? அப்படி ஒரு குடுத்தன் வைய. ஏய் இப்ப நீ ஒழுங்கா குடுக்க போறியா இல்லையா? நான் எதுக்கு குடுக்கணும்? ஏய் நீ தான ஆரம்பிச்ச. நான் எங்கடா ஆரம்பிச்ச? ஹாய், நான் உம்மன் இருக்கேன். உன் மூட மாத்திரன்னு சொன்னது நீ தானே? ஆமா சொன்னேன். இப்போ நீ எப்படி இருக்க? இப்போ நான் நார்மல் ஆயிட்டேன். அப்புறம் எதுக்குடா உனக்கு கிஸ்? போடா வட்டி. ஏய் ஏய் சரியான ஃப்ராடா இருக்கா இவன்? ஹாப்பி பர்த்டே மா. தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் பூஜா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ கோதண்டா. பாத்தியாடி அவனை, நேற்று அவனை திட்டினதுக்கு கோபம். என் பர்த்டேக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட தோணல பாரு அவனுக்கு. சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. என் பையனை பத்தி எனக்கு தெரியாது. அவன் எப்ப கோபமா இருப்பான், எப்ப பேச மாட்டான் எல்லாம் எனக்கு தெரியும். இல்லத்த வெற்றியெல்லாம் அப்படி பண்ண மாட்டான். அதெல்லாம் நீ வரத்துக்கு முன்னாடி. இப்ப ரொம்ப மாறிட்டான். இவன் பண்ண வேலைக்கு நான் தான் கோபமா இருக்கணும். ஆனா இவன் என் மேல கோச்சிட்டு இருக்கான். எல்லாம் என் நேரம். மறந்து போச்சுல்ல. சாரிமா, சுத்தமா ஞாபகமே இல்ல. அதான் அது எப்படி ஞாபகம் இருக்கும்? அம்மா மேல அக்கறை இருந்தா ஞாபகம் இருக்கும். அந்த அக்கறை தான் சுத்தமா இல்லன்னா போச்சுல்ல. அம்மா என்னமா நீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஹாப்பி பர்த்டேமா. ரொம்ப சந்தோஷம்டா. என்ன நீயா வந்து வாழ்த்து சொல்லியிருந்தனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, இப்போ அது சொன்னியே. சொந்த பையன் கிட்ட ஒரு பிறந்த நாள் வாழ்த்து கூட யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்தி வாங்க வேண்டியிருக்கு. எங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன். சரிம்மா போலாமா? அம்மா ஒரு நிமிஷம் போலாமா? போலாமா ஐயா. போலாம்டா, உள்ள போலாம். ஏய் என்னடி நீ, நேத்தே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. Thank you.
நான் பார்த்த முதல் முகம், நான் கேட்ட முதல் குரல். அம்மா முகப்பினி அம்மா கோவில் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், இதை வாங்கிக்கோங்க. நீங்க 100 வயசு வாழணும், என்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். வெற்றி, ரொம்ப சந்தோஷம்டா. அம்மா என்ன இதெல்லாம்? அம்மா இதெல்லாம் அண்ணன் ஏற்பாடுதான். ஏய் சக்தி, எல்லாம் உன் வேலை தானா? கலக்கிட்டப்போ இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. எனக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஃப்ளெக்ஸ் வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கேன், ஆனால் நான் கேட்கும்போது உனக்கு தெரியலன்னு சொல்லி என்கிட்டே நடிச்சிருக்கேன். நான் திட்டினதுக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு சாரி வேற கேட்டிருக்க. எதுக்கு வெற்றி இப்படி பண்ற? இல்லம்மா, அது வந்து பரவாயில்லடா. நீ இப்படி சின்ன சின்ன சைட்டெல்லாம் பண்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெற்றி. அம்மா மனசார சொல்றேன், ரொம்ப தேங்க்ஸ்டா. வெற்றி, எத்தனையோ பிறந்த நாள் வருது போகுது, ஆனா எப்படி ஒரு பிறந்த நாள் என்னைக்குமே வராதுடா. சத்தியமா இந்த நாளை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். குடும்பமா இது கருமம். நேத்துதான் அப்படி அடிச்சுக்கிட்டாங்க, இப்ப இப்படி கொஞ்சிக்கிறாங்க. என்ன மானங்கட்ட குடும்பமோ தெரியல. அம்மா உங்க புள்ளைய கொஞ்சினது போதும், வாங்க கோயிலுக்கு நேரமாச்சு, போலாமா? இல்ல சரண்யா, இன்னும் என்ன கோவில்? அதான் கோயில இருந்து பிரசாதமே என்ன தேடி வந்துருச்சுல்ல, என் மனசு நிறைஞ்சு இருக்கு. கோயிலுக்கு நாம இன்னொரு நாள் போலாம். வாங்க. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லடா. நான் சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? வெற்றி சொன்ன கேளு. டேய், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் நான் கோச்சுக்க மாட்டேன், சொல்லு வெற்றி. இல்லம்மா, அது வந்து வெற்றி, இன்னும் நீ நேத்து நடந்த விஷயத்தையும் நினைச்சிட்டு இருக்காத, தைரியமா சொல்லு. அம்மா, இந்த ஃப்ளக்ஸ் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி பூசாரி எல்லாம் வர வச்சது நான் இல்லம்மா. நீ பண்ணலனா வேற யார் இதெல்லாம் பண்ணுவாங்க? வெற்றி சும்மா நடிக்காத. நிஜமாமா, இதெல்லாம் நான் பண்ணல, பண்ணது பூரா சக்தி தாமா. என்ன வெற்றி சொல்ற? ஆமாமா, இதெல்லாம் எனக்கே தெரியாது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு அவளே பண்ணிருக்காமா? சக்தி இங்க வா. இதெல்லாம் பண்ணது நீயா? ஆமாத்த, எதுக்கு இதெல்லாம் நீ பண்ண? அது வந்து வெற்றி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரதா இருக்கட்டும் நினைச்சேன். வெற்றி உங்க பர்த்டேவை மறந்துடுவானு எதிர்பார்க்கவே இல்லை. நேத்தே ஒரு வார்த்தை வெற்றி கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். தப்பு ஏ மேலதான் அத்த, என்ன மன்னிச்சிருங்க.
எதுக்கு மன்னிப்பு கேக்குற? நீ பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. அம்மா, நிஜமாவா சொல்றீங்க? ஆமாண்டா சக்தி, இதெல்லாம் எனக்கு பண்ணிட்டாங்கிறதுனால வந்த சந்தோஷம் இல்ல. இது சக்தி இதை உனக்காக பண்ணிருக்கா பாத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேத்து உனக்கும் எனக்கும் பிரச்சனை, அதை இன்னும் பெருசாக்க பார்க்காம உன்னையும் என்னையும் பிரிக்க பார்க்காம இப்படி ஒண்ணு பண்ணா பாத்தியா, அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. சக்தி, நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது இதத்தான். என்னைக்கும் இந்த வீட்டு மருமகளா இரு, என் பையனுக்கு ஏத்த அன்பான பொண்டாட்டியா இரு, அது போதும் எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தா, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. கன்றாவி கன்றாவி, இதுல இவளுக்கு பாராட்டு வரையா? நம்ம நினைக்காததெல்லாம் நடக்குதே. ஒரு பிளெக்ஸ் அடிச்சு அத்தையை கவுத்துட்டாளே இவ. இந்த ரங்கநாயகியோட டேஸ்ட் இவ்வளவு சீப்பா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ரங்கநாயகி, சக்திய பாராட்டுறத என்னால நம்பவே முடியல. என்னங்க நீங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? மனசுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறேன். சக்தி, என் பிறந்த நாளும் அதுவுமா எனக்கும் என் பையனுக்கும் இப்படி ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். அது எல்லாத்தையும் ஒரு நொடியில நீ மாத்திட்ட. உனக்கு என்ன தரப்போறேன்னு புரியல சக்தி. என்ன நீ ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்ட. ஒரு நிமிஷம் இப்படி